ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம். இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணுறனால நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், கருவளையங்கள் மறையுது, பருக்கள் வராமல் தடுக்குது, நம்மளோட முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் நீங்குது. 60 வயது ஆனவங்களும் ஒரு 30 வயது போல் தோற்றம் ஏற்படும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முகமே நல்ல பிரைட்டாக சாஃப்டாக இருக்குது, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான க்ரீம் வேணால் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோள்களை எல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பொடியாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகளை எல்லாம் அகற்றுது, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறோம், வெள்ளை சர்க்கரை. அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நான் கற்றாழை எடுத்திருக்கேன். கற்றாழை லீஃப் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்ட கற்றாழை ஜெல் எடுத்துக்கலாம். நீங்கள் கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடித்தோன்னே அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கற்றாழை யூஸ் பண்ணும்போது அந்த எல்லோ கலர் ஜெல் மாதிரி வரும், அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், வடிகட்டின அந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சக்கையை வந்து நம்ம அந்த ஃபேஸ் க்ரீம் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் க்ரீம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டினதில் இத்தனை ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டிகள் இல்லாதவாறு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடுபடுத்திடலாம். அது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறினவுடனே ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த லெமன் சாறு பிழிஞ்சிக்கலாம். நம்ம முகமே நல்லா பளிச்சுன்னு மின்னுறதுக்கு இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், கருவளையங்கள் நீங்கும், பருக்கள் வராமல் தடுக்கும். வடிகட்டின சக்கையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கைகள்லையே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது கொஞ்சம் போல் எடுத்து நல்லா கைகளில் போட்டு நல்லா 20 செகண்ட் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது போடும்போதே நம்மளோட முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த க்ரீமை போட்டு நல்லா ஒரு 20 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரிலும் முகம் கழுவலாம், இல்லை நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் முகம் கழுவலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஹவர் கழித்து கழுவியாச்சு. இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம மீதி இருக்கிற க்ரீமை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 15 டேஸ் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வீக்லி 4 டைம்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.